ஈடி ரைடுகள் அந்த அந்த ரைடு கதையை கேட்டீங்கன்னா வீட்டில் ரம்ஜான் முடிஞ்சு ரம்ஜானுக்கு எல்லாரும் ஊருக்கு போயாச்சு. இந்த நான் இது ஏன் இதை நீங்கள் தெரிஞ்சு ஊடகங்கள் பத்திரிகையாளர்களுக்கு இருக்க வேண்டிய இதையும் மற்ற எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு இதை சொல்கிறேன். எவர்களுக்குமே உண்மையான ரீசன் தெரியாதுங்க, அதுதான் உண்மை நான் சொல்கிறேன். நான் இந்த இந்த வழக்கில் தொடர்புள்ளவர்களாக இருக்கிறதுனால சொல்கிறேன். அதிகாரிகளை தவிர வேறு யாருக்குமே தெரியாது, வேறு எவன் சொன்னாலும் நம்பாது. இதுதான் நிஜம், நான் சொல்கிறது உண்மை, இதை கன்ஃபியூஷனாக வச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு முதல் சம்மன் வந்தது பாருங்க, அதுவே யாருக்கும் தெரியாது, அது ஒரு வக்கீல் வெளியே போய் சொன்னதுனால தான் தெரியும். உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அமீர் வந்து ரமலான் முடித்து விட்டு வருவதாக என்சிபி அதிகாரிகளிடம் வந்து சொன்னார், இந்த நேரத்தில் என்ன விசாரிக்க வேணாம்னு கேட்டாருன்னு இதெல்லாம் தலைப்பு செய்தியாக ஓடுதுங்க. அப்போ இந்த மக்களுக்கு எது செய்தி? அப்போ உண்மையில் செய்தியாக வராதா? நான் கேட்காத ஒன்று, ரெண்டாம் தேதி எனக்கு ஃபர்ஸ்ட்டு சம்மன், அந்த அப்படி ஒன்று நான் கேட்கவே இல்லை. நான் ரெண்டாம் தேதி போயிட்டு டெல்லி போயிட்டேன். காலையில் முதலாளாக நாங்கள் போய் உட்கார்ந்தோம், ஒரு 12 மணி நேரம் விசாரணை முடிச்சு வந்தாச்சு. அப்போவே எனக்கு அடுத்து சம்மனுக்கான ஒரு திட்டம் இருந்தது, அதுவும் யாருக்கும் தெரியாது. ஆனால் இவங்களுக்கு தெரியவே தெரியாது. நான் அந்த காலகட்டத்தில் தான் இந்த அவங்க கேட்ட டீட்டெயில்ஸு டாக்குமெண்ட்ஸு இதை பூரா எடுத்து எல்லாத்தையும் கொண்டு வந்து ரெடி பண்ணி வச்சிட்ருக்கேன். வச்சுட்டு ஒரு 3:30 to 4 o'clock போய் வீட்டில் நான் அவனும் தான் படுக்கிறோம். வீட்டில் யாருமே இல்லை, ஃபேமிலியெல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க ரம்ஜான் கொண்டாடுறதுக்கு. படுத்தா 5:30 நோன்புக்கான காலை உணவை சாப்பிட்டுட்டு படுத்திருக்கோம். 7:30 ஒரு ஃபோன் அடிக்குது, அவன் ஃபோன் பக்கத்தில் என் கூட தான் பெட்டில் படுத்திருக்கான். அடிக்குது, அப்புறம் கட் பண்ணிட்டான். திருப்பி ஒரு 1.5 hours கழிச்சு ஃபோன் அடிக்குது, பார்த்தா இவன் இவன் பக்கத்தில் இருந்தவனே காணாம். நான் தூங்குறேன், திடீர்னு எழுப்புறான். நல்லா நான் கொஞ்சம் லைட் இருந்தால் தூங்க மாட்டேன், நான் நல்லா டார்க்காக ஸ்க்ரீனை போட்டு படுத்துருப்பேன். தட்டி எழுப்புறான் சச்சான்னு. முடிச்சு பார்த்தா ஒருத்தர் துப்பாக்கியனோடு நிற்கிறாரு, முகத்துக்கு நேர ஒன்றுமே புரியலை. கொஞ்சோண்டு லைட்டு அந்த ஜன்னல்லேருந்து லீக் ஆகுது, அதில் பார்த்தா ஒருத்தர் துப்பாக்கியோடு நிற்கிறார். ரெண்டு பேர் என்னடா அப்படின்னு தெரில, கண்ணே முழிக்க முடியலை. சரி அதோட சரி எழுந்திரிச்சு முழிச்சு பார்த்தா அப்புறமா ஈடி இடி ஆஃபீஸர்ஸ் வந்திருக்காங்க. இது என்னுடைய வீட்டில், இதே ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி என்னுடைய அலுவலகத்துக்கு வந்துட்டாங்க. அங்கே என்னோடய அசிஸ்டன்ஸு என்னோடய ஆடிட்ரு எல்லாரையும் அவங்க லாக் பண்ணிட்டாங்க. அப்புறம் இடி ஆஃபீஸர் வந்தாங்க, அவங்க வந்து தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க என்கிட்ட. நான் தான் இடி டைரக்டர்னு. ஒரு லேடி ரொம்ப கண்ணியமாக நடந்துக்கிட்டாங்க, ரொம்ப மரியாதையாக நடந்துக்கிட்டாங்க. நான் முகத்தை கழுவிட்டு வர்றேங்கன்னு முகத்தை கழுவிட்டு வந்து உட்காந்து அவரோட பேசிட்டு அன்றைக்கு 12 மணி வரைக்கும் அன்றைக்கும் போச்சு. அன்றைக்கும் விசாரணையை முடிச்சுட்டு நான் இங்கேருந்து மதுரை போயிட்டேன். மதுரை போய் ரமலான் பிரேயரை முடிச்சுட்டு அங்கேருந்து அதுக்கப்புறமா திரும்ப ஓட்டு போட போனேன். அப்போ தான் பத்திரிகையாளர்கள் முதமொழியாக சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டது. அதுக்கு பின்னால் இப்போ வரைக்கும் நான் சொல்கிறேன். இதை ஏன் சொல்கிறேன்னா, இதன் பிறகும் எனக்கு ஒரு சம்பந்தம் வந்திருக்கு. இந்த புலனாய்வு புலிகள்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியல. நீ உண்மையிலே சோர்ஸ் உனக்கு சொல்லுதுன்னா, உனக்கு உண்மையிலே செய்தி வந்திருக்குன்னா, எனக்கு சம்மன் வந்தது ஏன் யாருக்குமே தெரியல. நான் பர்பஸாக சொல்லவே இல்லை, என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம். எவன் தான் கண்டுபிடிச்சி சொல்கிறான் பார்ப்போம். ஒருத்தர் சொல்லணும்ல, அம்மா அன்றைக்கி வந்திருக்குன்னு. அந்த சம்மனுக்கும் போய் 10 மணி நேரம் நான் விசாரணையை முடிச்சுட்டு தான் இங்கே வந்திருக்கேன். அப்படின்னா இதில் எதுவுமே உண்மை இல்லை. அவர்கள் அவர்கள் கடமையை செய்கிறாங்க. நான் அதுக்கு நான் முதல் நாள்லேருந்து ஒத்துழைக்கிறேன். Day 1 இவ்வளோ பெரிய சிக்கலான சூழல் என்னை ஏற்படும் போது நண்பர்களுடைய ஆறுதல் இருக்குது, நண்பர்களுடைய ஆலோசனை இருக்குது, குடும்பத்தில் இருக்கவங்க சொல்லுவாங்க எங்கேயாவது வெளியூர் போயிடலாம் அங்கே போயிருந்தேன். Day 1 என்னோடய ஆஃபீஸில் தான் இருக்கேன். நான் இங்கே தான் இருப்பேன். இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். இந்த வழக்கை முடிச்சுட்டு தான் நான் வெளியில் வருவேன். நான் எங்கிட்ட என்ன இருக்கு எடுத்துட்டு போறதுக்கு? எங்கிட்ட ஒன்றும் இல்லை. நான் நேர்மையும் உண்மையுமா இருக்கேன். என்ன உங்களால எதிர்கொள்ள முடியலை? என்னுடைய கேள்விக்கு உங்ககிட்ட பதில் சொல்லு. பதில் இல்லை. நான் கேள்வி எடுத்து வைக்கிறேன் முன் வைக்கிறதுக்கு.
அதனால நீங்க என்னை குற்றவாளியாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நீங்க குற்றவாளி ஆக்கிட்டா உடனே நான் குற்றவாளி ஆயிடுவேனா? பட் நான் தாங்கிக்கிறேன், வீட்டில் தாங்கலை, மகளுக்கும் மகனுக்கும் ஒரு அழுத்தம் ஏற்பட்டது. ஆனால் அதையும் தாண்டி எனக்கு முதல் ஆளாக எனக்கு ஆறுதலாக இருந்தது என்னுடைய குடும்பத்தார் தான், என்னுடைய இரண்டு பெண் பிள்ளைகள் தான். தைரியமாக இருங்க, நீங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி எப்போதும் போல என்னுடைய வீட்டை ஒரு சின்ன ஒரு சலசலப்பு கூட இல்லாமல், ஒரு சங்கடம் கூட இல்லாமல், ஒரு சஞ்சலம் கூட இல்லாமல் வச்சிருந்தது என்னுடைய குடும்பத்தார், அதற்கப்புறம் என்னுடைய நண்பர்கள்.